வணக்கம். உங்கள் ரேகாவின் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் காதலர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அத்தனை காதல் நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று உங்களுடன் ஒரு ரேகாவின் மேற்கோள்களுடன் இணைந்துள்ளேன். இந்த மேற்கோள்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்ப்பதற்கு ரேகாவின் குவட்ஸ் என்ற பகுதியை இன்ஸ்டக்ராமில் தொடர்வதன் மூலமாக தொடர்ந்து ரசித்திருங்கள், சுவைத்திருங்கள். வாருங்கள் இன்றைய மேற்கோளுக்குள் செல்வோம். இரு உயிர்களின் உயிர்ப்பும், இரு உயிர்களின் உயிர்ப்பும், இரு உயிர்களின் இறப்பும் காதல்தான். இரு உயிர்களின் உயிர்ப்பும், இரு உயிர்களின் இறப்பும் காதல்தான். உண்மையிலேயே இரு உயிர்கள், பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்படும் பொழுது அவர்கள் அன்றுதான் புதிதாக பிறந்தது போல் உயிர் தெழுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் உயிர்ப்புடனும் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். அதே நேரத்தில் அதே காதலில் தோல்வியடைந்தவர்கள் அல்லது காதலில் பிரிவை சந்தித்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை அடைவதுடன் அவர்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய இறப்புக்கும் காரணமாக அமைகின்றது. இறப்பென்று நாம் கூறும்போது உயிரின் இறப்பு, அதாவது ஒரு உள்ளத்தின் இறப்பைத்தான் நான் இன்று இங்கு சுட்டிக்காட்டுகிறேன். உடலின் இறப்பு என்பதை விட ஒரு உயிரின் இறப்புத்தான் அங்கு ஏற்படுகின்றது. எனவேதான் காதல்தான் இரு உயிர்களின் உயிர்ப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாக அமைகின்றது. ஆனாலும் உங்கள் அனைவருக்கும் நான் கூறக்கூடியது ஒன்றுதான், காதலை சரியாக நீங்கள் கண்டறிந்து உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பை உருவாக்குங்கள். ஆனால் அதே காதலால் உங்கள் உயிர்ப்புக்கு இடையூறு ஏற்படும் என்றீர், அல்லது அதே காதலால் உங்களுடைய உயிர்ப்பினை அக்காதல் அழித்துவிடும் என்பது தெரிந்தால் அந்த காதலை துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையின் உயிர்ப்பை தேடி பயணியுங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் உலகிற்கும் நல்லது. இதுதான் நான் இன்று உங்களுக்கு கூறுகின்ற மேற்கோள். இந்த மேற்கோள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இதே போன்ற மேற்கோள்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் ரேகா. நன்றி. நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் பருஷங்களாகும். நீ என்னை நீங்கிச் சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும்